போக்கோ எம் சிக்ஸ் ஃபைவ் ஜி இப்போ இந்தியாவில் இதை ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அண்டர் டென் கேல வர ஒரு ஃபைவ் ஜி ஃபோன் பா அப்படின்னு பில்டப்போட லான்ச் ஆயிருக்கு ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது இதோட ரெகுலர் ப்ரைஸிங் பத்தாயிரத்து ஐநூறுரூபா ஆஃபர்லாம் போக தான் இந்த ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றது ரூபான்றது கிடைக்கும் ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தாக இல்லையான்னு கேட்கும்போது பல கேள்விகள் வருது முக்கியமாக இவங்களோட பிக் பிரதர்கிட்டருந்தே வரும் அது போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ பதினோராயிரம் ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ ஆஃபரில் அரௌண்ட் ஒரு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச் வரலையுமே கிடைக்குது இப்போ இந்த ஐநூறுரூபாவை குறைச்சிட்டு கிட்டத்தட்ட போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோவில் இருந்து ஒரு ஆறு ஃபீச்சர்ஸை அப்படி கட் பண்ணி தூக்கி வெளியே தூக்கி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிசைனில் ஒரு லைட்டாக மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபைனலாக இதில் பாசிட்டிவ்ஸு அது இல்லாமல் இந்த ஃபோன் எந்தளவுக்கு வர்த்தாக இருக்குன்றதையும் பார்த்துடலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் இருக்கிற டிஸ்பிளே டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச்சு ஹச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது நைன்ட்டி இட்ஸ் ரேட்டோட வருது ஆனால் இங்கே இருக்கிற பெரிய பஞ்சாயத்து என்னன்னா இதோட பிக்சல் பர் இன்ச் வந்து வெறும் டூ சிக்ஸ்டி அப்படின்றதுனால இதோடய கான்டென்ட் ரீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கண்டென்ட் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நல்லாவே பிக்சல்ஸ் வந்து டிஸ்பிளேல இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாமே அப்பட்டமாக தெரியும் அது ஒரு நெகட்டிவ் தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் ஹெச்டியாவது எதிர்பார்க்கணும் ஆனால் இவங்க ஹெச்டி தான் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு நெகட்டிவ் செகண்ட் பாயிண்ட் ஃப்ரண்ட் கேமரா இங்கே ஃப்ரண்ட் கேமரா ஃபைவ் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே லான்ச் ஆகியிருக்க ஃபோனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெறும் அஞ்சு மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்கன்றதுக்கு என்ன சொல்கிறதுன்னா எனக்கும் தெரில இந்த செக்மெண்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற எயிட் பிக்சல் கேமராவே தினகிட்டு இருக்கும்போது ஃபைவ் மெகா பிக்சல் கொஞ்சம் தூ மச்சா தான் இருக்குது இங்கே மூணாவது பாயிண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் மில்லியம்ஸ் கொடுத்துருக்காங்க அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதினெட்டு வார்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஓகே ஆனால் இங்கே இருக்கிற பெரிய பஞ்சாயத்து என்னென்னா பாக்ஸில் வெறும் பத்து வாட் சார்ஜர் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த பத்து வாட் சார்ஜர் மூலிமா நம்ம சார்ஜ் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்லேருந்து இருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வரலையும் ஆக எடுத்துக்கும் இது ரொம்பவே டூ மச்சாக தான் இருக்குதுன்னு தோணுது இதே ஒரு எயிட்டீன் வாட் இல்லைன்னா டுவெண்ட்டி டூ வாட்ஸ்க்கான அடாப்டரை உள்ளேயும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்திருக்கும் இது ஸ்லோ தான் இருந்தாலும் இந்த த்ரீ ஹவர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் மிஸ் பண்ணிட்டாங்க நாலாவது பாயிண்ட் இங்கே பேக் கேஸ் வந்து பாக்ஸில் மிஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இந்த செக்மெண்ட்டில் இதை தான் ஒழுங்காக கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரைஸுன்றது காரணம் காட்டி ஐநூறுரூபா அஞ்சாவது பாயிண்ட் ரெட்மி போக்கோவில் ரெகுலராக வர ஐஆர் பிளாஸ்டர் இந்த ஃபோனில் மிஸ்ஸிங் ஐநூறுரூபா அதிகமாக கொடுத்தா அது போக்கோ சிக்ஸ் ப்ரோவில் கிடைக்கும் இதில் இல்லை இதில் இல்லாதனால இப்போ டிவி ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ்லேயும் வருதுன்றது தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஃபேனு அந்த மாதிரி இல்லை செட்டாப் பாக்ஸ் இது மாதிரி இருக்குன்னா இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்கள் இருந்து ஆறாவது பாயிண்ட் இங்கே பேக் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இது போக்கோ சிக்ஸ் ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது அங்கே கிளாஸ் கொடுத்துருந்தாங்க இந்த செக்மெண்ட்லேயே இவங்க பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு சின்ன நெகட்டிவ் சரி ஃபோனில் இருக்கிற குறைய பார்த்தாச்சு இதில் பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்குன்றதையும் பார்த்துலாம் இதில் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா இதோட ப்ராசஸர் இங்கே சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ டைமண்ட் சிட்டிலேருந்து கொடுத்துருக்கிறதுனால இதோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது இது ரீசெண்டாக இந்த பட்ஜெட்டில் வந்த ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுது இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஃபோர் லேக் டொண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபோர் லேக் தேர்ட்டி தௌசண்ட் வரலையும் கிடைக்குது இது ஒரு ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கான டிஃப்ரென்ஸு செகண்ட் டே இதில் இருக்கிற டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி இங்கே டிசைன் பார்த்தோம்னா போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோவோட சிமிலர் டிசைன் தான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பின்னாடி இருக்கிற அந்த கேமரா ரிங்கு பக்கத்தில் ஒரு மைல்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டுக்கு கார்னிங் ஒரு இல்லை கிளாஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்தோம்னா ஐபி ஃபிஃப்டி த்ரீக்கான ரேட்டிங் கொடுத்துருக்கறதுனால இது நார்மலாக வாட்டர் இருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அது மூலயமா ரெண்டு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு சேர்த்து மொத்தம் மூணு ஸ்லாட் இங்கே இருக்குது இந்த மெமரி கார்டில் நம்ம ஒன் டிபி வரையிலுமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்றது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம் நெக்ஸ்ட் இங்கே ஏழு ஃபைவ் ஜி பேன் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இப்போ பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் வரலையும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஏழு ஃபைவ் ஜி பேன்றது ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இங்கே பேஸ் ஸ்டோரேஜ் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபியாக கொடுத்துருக்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீடு யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூ கொடுத்துருக்கதுனால அரௌண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் எம்பிபிஎஸ் வரலையும் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கிடைக்கும் அதுவும் ஒரு பாசிட்டிவ் அடுத்த பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா இங்கே பேக் கேமரா ஃபிஃப்டி மெகா பிக்சல்கான எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற செகண்ட் கேமரா சும்மா ஏ இன் கேமரா தான் இருந்தாலும் பேக் கேமராவோட ஃபிஃப்டி மெகாபிக்சல் குவாலிட்டி நார்மலாக எடுக்கிற டேலைட் ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ மாதிரியே இங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணும் என்ன தான் இதில் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸும் சேர்ந்து இருந்தாலும் இதில் நெகட்டிவ்ஸ் வந்து காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபோனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ண முடியாது அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோம்னா இதோட போக்கோ சிக்ஸ் ப்ரோவில் நான் முன்னாடி சொன்ன இந்த ஆறு பாயிண்ட்ஸுமே அங்கே பெட்டராக கொடுத்துருக்காங்க வெறும் ஐநூறுரூபா சேர்த்தியே இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா இதில் இருக்கிற சார்ஜர் இந்த பாக்ஸில் சார்ஜரும் அது இல்லாமல் ஒரு பேக் கேஸ் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன்ல இந்த சார்ஜரையும் பேக் கேஸையும் சேர்த்தனோம்னாவே கிட்டத்தட்ட ஆறுநூறுரூபா ரூபாய் வந்துடுது இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அதில் ஆறுநூறுபா சேர்த்தோம்னா பதினோராயிரத்தி நூறுரூபா வருது டே எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க எடுத்து தான் எடுத்தீங்க வெறும் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம் எதுகிட்டா ஆறு பாயிண்ட் எடுத்துட்டு அதில் வந்து ரெண்டு பாயிண்ட்டை கொடுனாவே எவ்வளோ வருது என்னத்த சொல்கிறதுக்கு ஸ்டில் இந்த ஃபோன் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களான்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரிவிங்க நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஃபோனோட பார்க்கலாம் பபாய் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பார்க்கலாம்